நம்ம ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பாளையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நிறைய பேர் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தாங்க. இந்த வீடியோ மூலமா நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். நீங்கள் விருதுநகர் மாவட்டம் அது பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் நம்ம ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்கிக்கலாம். எல்லா ஃபிஷஸுமே நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் ரேட் கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக அக்சசரிஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். உங்கள் டேங்க்கு செட் பண்ணுறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம டேரெக்டாக நம்மளே வந்து டேங்க் வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்க டேங்க்கு க்ளீன் பண்ணணும், நிறையா பாக்டீரியாஸ் இருக்குது, நிறையா டேங்க்கு சரியில்லாமல் இருக்குது, அதை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மீன் தொட்டி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளவுடி ஆயிரும், அதாவது தண்ணி வந்து மங்கலாக ஆரம்பிச்சிடும். நம்ம ஏன் என்னன்னே தெரியாது. சில நேரம் வந்து அக்வேரியம் ஷாப்பில் போய் கேட்டோம் அப்படின்னா, ஃபிஷ் ஃபுட் வந்து அதிகமாக போட்டிருப்பீங்க, ஃபுட் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அதிகமாக இருக்கும், இல்லைனா வேஸ்ட் அதிகமாக ஃபிஷ்ஷு போட்டிருக்கோம் அதனால் க்ளவுடியாக இருக்கும், ஒரு ஃபில்ட்ரு வாங்கி வைங்க, ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரை வாங்கி வைங்க அப்படிம்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு காமிப்பாங்க, இந்த மாதிரி ஃபில்ட்ரு வாங்கி வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு 350 ரூபா 400 ரூபா வரும். இந்த ஃபில்ட்ரு வாங்கி வச்சிங்கன்னா சரியாக போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக சரியாக போகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் போய் கேட்கும்போது அது எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா, நம்ம காய்ச்சலோ ஏதோ ஒன்று வருதுன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது, சரி எதுக்கு இந்த காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா. அது மாதிரி ஃபஸ்ட்டு என் தொட்டியில் வந்து இவ்வளோ மீன் இருக்குது, இத்தனை இது இருக்குது, திடீர்னு என் டேங்க் வந்து க்ளவுடியாகிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க. இப்போது இது வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ரீசெண்டாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதாவது 50% இல்லை 70% வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தால் கூட ரீசெண்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போடுறீங்களா, அதை கம்ப்ளீட்டாக 100% ஃபுல்லாக வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணியிருப்பீங்க. ரன்னிங் வாட்டரில் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருக்கு இல்லைங்களா, இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து போயிடும், சரிங்களா. ஸோ அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த தண்ணி வந்து க்ளவுடியாக இருக்க ஆரம்பிச்சிடும். இது ஏன் அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மிச்ச டேங்க் பாருங்கள், இதுலேயும் வந்து அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் போட்டிருக்கோம், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இதுலேயும் வந்து ஃபிஷ்ஷு நிறைய இருக்குது, ஜீப்ரா ஃபிஷ் கிட்டத்தட்ட ஒரு 150 ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்கும், ஆனால் தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து டின்ஃபாயில் இருக்குது, ஆனாலும் தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான். இதில் கோல்டு இருந்தாலும் தண்ணி கிளியராக, இத்தனை கோல்டு இருக்குது, இதோட வேஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோம், என் கீழே பாருங்கள் வேஸ்ட் எவ்வளோ வேஸ்ட்டு கிடக்குன்னு, ஆனாலும் தண்ணியோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா. சரி, இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா என்ன, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் மீன் தொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம், சரியா. சரி, இப்போது இந்த மீன் தொட்டி இந்த மாதிரி மங்கலாகிறதுக்கு இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம், சரியா. இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துக்குவோம், சரியா, இல்லை கம்பு, ஒரு கிலோ கம்பு, இங்கிட்ட ஒரு கிலோ கம்பு எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கொட்டையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கோழி இருக்குது, இன்னொரு கொட்டையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோழி மட்டும் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு கிலோ கம்பு எடுத்துக்கிறோம். ரெண்டையுமே ஒரு இதில் வந்து அந்த 20 கோழி இருக்கிற கொட்டையில் அந்த ஒரு கிலோ கம்பு வைக்கிறோம், இன்னொரு சைடில் இந்த ஒரு கோழி இருக்கிற இடத்துலையும் அந்த ஒரு கிலோ கம்பு வைக்கிறோம். ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த கம்பு காலியாக போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி அந்த 20 கோழி இருக்கிற இடத்துல. ஏன்னா கோழி நிறையா இருக்குது, கம்பு வந்து கொஞ்சம் போல் இருக்குது, அது வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த ஒரு கோழி இருக்கிற இடத்துல இருக்குது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல் தான் கம்பு காலியாக இருக்கும், மிச்ச கம்பு வந்து அப்படியே தான் இருக்கும், சரியா. இப்போது இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா. அது ஏன் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, அது வேஸ்ட்டை சாப்பிடுது, மீனோட வேஸ்ட்டை சாப்பிடுது, மீனுக்கு தொந்தரவு வராமல் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறனால அது பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு சொல்கிறோம். அது ஒரு வகையான பாக்டீரியா. இப்போ இந்த பாக்டீரியா உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஃபிஷ்ஷை தொட்டியில் போட்டு அந்த ஃபிஷ்ஷு நிறைய வேஸ்ட்டு போட்டது, ஒரு 4 நாளாக வேஸ்ட்டு போட்டதுன்னு வச்சுக்கோங்கமே,
அந்த பாக்டீரியா அந்த தண்ணியில் உருவாகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நாளாவது ஆகும். அப்போது 5 நாளைக்கு முன்னாடியே என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேஸ்ட் நிறைய சேர்ந்துருது. அப்போ உருவாகிற பாக்டீரியா கொஞ்சமாக தான் உருவாகும். இப்போ வேஸ்ட்டு நிறையா இருக்கும், பாக்டீரியா கம்மியாக இருக்கும். இப்போ அந்த கோழியோட இதை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேஸ்ட் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை சாப்பிட வந்து முடியும். இதே இது அந்த டேங்க்கை நீங்கள் வச்சுட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் உருவானதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சோ ஒரு 5 நாள் கழிச்சோ நீங்கள் அந்த மீனை போடும்போது பாக்டீரியா நிறைய இருக்கும். மீன் போடுற வேஸ்ட்டு போட்டோன்னே இந்த பாக்டீரியா வந்து சாப்பிட்றோம். இந்த பாக்டீரியா எப்போவுமே பசியிலேயே தான் இருக்கும். ஸோ மீனோட வேஸ்ட்டு வர 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 என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூராத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதை வந்து நைட்ரேட்டாக மாற்றிக்கிட்டே இருக்கும். அமோனியா இல்லாதனால டேங்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும், சரியா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இது நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நான் ஏற்கனவே வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கேன், இப்போ அது க்ளவுடியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் மீன் தொட்டி வச்சுட்டேன், அது தொட்டி மங்களாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? முழு தண்ணி எடுத்துகிட்டு நான் திருப்பி வேறு தண்ணி ஊற்றலாமா, இல்லை நான் வந்து அதுக்கு ஏதாவது ஊற்றுறதுக்கு மருந்து இருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. ஏற்கனவே இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை நிறையா வளர வைக்கிறது. அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோலைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் இருக்குது. இது வந்து அக்வாட்டிக் ரெமடிஸில் கொடுக்குற ஒரு மெடிசின். ஸோ இந்த மைக்ரோலைஃப் S2 அப்படின்னா, இந்த பேர்லேயே இருக்குது, மைக்ரோலைஃப் அதாவது சின்ன உயிர் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபார் குவிக் அக்வாரியம் மெச்சுரேஷன் அண்ட் அமோனியா நைட்ரேட் ரிமூவல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்வாரியம் டேங்க் வந்து சீக்கிரமாக மெச்சூர் ஆக வச்சிடும். அதாவது நீங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கக்கூடிய டேங்க், ஒரு வாரம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளரக்கூடிய டேங்கை 2 நாள்லேயே ஒரே நாள்லேயே வந்து வளர வச்சிடும். இது ரெண்டாவது அமோனியாவும் நைட்ரேட்டையும் ரிமூவ் பண்ணும், நைட்ரைட்டு அமோனியாவையும் நைட்ரைட்டையும் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, சரியா? ஸோ எண்டு ப்ராடக்ட் வந்து நைட்ரேட் தான், அதை நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது வந்து தண்ணி வந்து மங்கலாக ஆரம்பிக்காது, அமோனியா மட்டும்தான் தண்ணியை வந்து மங்கலாக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் மீன் தொட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் தொட்டி மங்கலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த லிக்யூடு வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக ஊற்றலாம். இந்த மைக்ரோலைஃப் அப்படிங்கிற லிக்யூட் எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் இந்த இது கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கல அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் இந்த மைக்ரோலைஃப் S2 அப்படிங்கிறது இருக்குது, இதை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம், சரிங்களா? வாங்கி டெய்லி ஒரு முடி, அதாவது 5 ml டெய்லி ஒரு முடி, 5 நாளைக்கு ஊற்றுங்க. 5 நாளைக்கு ஊற்றுனீங்கன்னா 6வது நாள் உங்கள் டேங்க் வந்து கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்ற அர்த்தம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வந்து 100% அதாவது ரன்னிங் வாட்டரில் உப்பு தண்ணியில் புது தண்ணியில் கழுவவே கூடாது. ஏற்கனவே மீன் தொட்டி இருக்கும் இல்லைங்களா, மீன் தொட்டியில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் கழுவுங்க, சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும், அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா போகாது, சரியா? ரெகுலராக உங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, என்னோடய ஃபில்டர் அதிகமாக அழுக்காது, நான் அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் டம்மியாக நீங்கள் உள்ளக்கே வச்சுக்கோங்க, அதில் உங்களோட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமேவும். பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு மீடியம் கொடுத்தாகணும். அதுக்காக தான் நம்ம நிறைய பேர் கிராவலும் போடுறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிராவல் வந்து அளவுக்கு போடுறோம், வேஸ்ட் மேலே வராமல் இருக்கிறதுக்கு போடுறோம் அப்படின்னு கிடையாது. கிராவல் போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்கிறதுக்கு அதெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளரும். எம்டி டேங்க்கு முழுக்கட்டின்னு டேங்க் இருந்துச்சுன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்கிறதுக்கு எந்த ஒரு இடமுமே இருக்காது. அதனால தான் நம்ம பிளாஸ்டிக் செடி வைக்கிறோம், கிராவல் போடுறோம், ஃபில்டர் வைக்கிறோம், எல்லா விதமானதும் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல அக்வாரியம் செட் பண்ணுறதா இருந்தால் கீழே நல்லா கிராவல் போடுங்க, உள்ளக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைங்க. இந்த பயோ ஃபில்டர்னு டிஐவின்ட்டு நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. அதெல்லாம் நிறையா உங்களோட பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். உங்கள் டேங்கோட தண்ணி எப்போவுமே வந்து கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்காக பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது, அது வேணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு டோர் டெலிவரியே வந்து நம்ம பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.